ஜாதி நான் இன்ன ஜாதி என்று நீ சொல்லும் பொழுது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இன்னொரு மனிதனை அவமானப்படுத்துகிறாய். சபம் ஜாதி பெருமை விட்டு மனம் திரும்பு. உன் ஜாதி உன்னை நரகத்திற்கு கொண்டு செல்லும். நான் இன்ன ஜாதி என்று நீ சொல்லும் பொழுது இன்னொரு மனிதனை அவமானப்படுத்துகிறாய். அவன் தேவனால் உண்டாக்கப்பட்டவன், அவள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவள். தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதனை நீ தாழ்ந்த ஜாதி என்று அவமானப்படுத்துகிறாய். அது சாபமாய் மாறும். உன் பிள்ளைகளை உனக்கு அவமானத்தை கொண்டு வருவார்கள். அந்த சாபத்தினுடைய பாதிப்பு உன் பிள்ளைகள் மூலமாக வெளிப்படும். சாதாரணமாய் நினைக்கிற ஜாதி பிரச்சனை அது சாபத்தை கொண்டு வரும். தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்திலே யோசித்து பாருங்கள், தேவன் எவ்வளவாய் ஜாதி அருவருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜாதி உணர்வு இருக்கக்கூடாது. எப்பொழுது ஜாதி உணர்வோடு இருக்கிறாயோ நீ கிறிஸ்தவன் அல்ல. யூ ஆர் நாட் ஏ கிறிஸ்டியன். உனக்கு மோட்சத்தில் இடமில்லை என்பதை அறிந்து கொள். சாபம் சமுதாயத்திலே ஜாதி என்கிற கொடுமையினால் எத்தனை ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா? அது சாபம், அது துன்மார்க்கம். ஜாதி சங்கம் வைத்துக் கொண்டு பெருமை பேசிக் கொண்டிருந்தால் உன் குடும்பத்திற்கு நீ சாபத்தை தேடி வைக்கிறாய் என்பதை அறிந்து கொள்.